இருக்கும் தென் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன கோர்சஸ் இருக்குது எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது கிராஜுவேஷன் எப்படி இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் எப்படி இருக்குது இதுமாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம அனலிசிஸ் பண்ண போகிறோம் தென் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் ஒரு பெரிய ஏமா இருக்கும் ஏன்னா எஸ்பெஷலி ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோட ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் வந்து எல்லாரும் கவர்மெண்ட் காலேஜ் ஏன் பண்ணுவாங்க அதனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் வந்து எல்லோரும் நினைப்பீங்க இந்த காலேஜில் கட் ஆஃப் வந்து லாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு சில கோர்ஸஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சில கோர்ஸுக்கு வந்து கம்மியாகவே இருக்குது நீங்கள் இன் கேஸ் வந்து நீங்கள் படிக்கிறதும் தாராளமாக இந்த காலேஜில் படிக்கலாம் வாங்க நம்ம வீடியோ வீடியோ வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வருதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டாக டெக்ஸ்ட்டு பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ எல்லாமே முன் சேரும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு சுகந்தரவங்கத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் வாங்கினேன் ஒரு காலேஜ் தென் வந்து இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் உள்ள காலேஜு தென் இது என்னஆர் ஃப்ரெங்க்லிங்கில் ஒன் நாட் ஃபோர்த்தில் இருக்குது இன்ஜினியரிங்கில் தென் அக்ரிடேஷனில் என்பிஏ நேக்கு எல்லாமே அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க உங்களுடைய நேக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்க காலேஜ் தென் இந்த காலேஜோட என்னென்ன கோர்ஸ் இருக்குது இந்த காலேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு யூஜிகோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி சீட்ஸு தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி சீட்ஸு தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து சிக்ஸ்டி சீட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சிக்ஸ்ட்டி சீட்ஸு தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து சிக்ஸ்டி சீட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து சிக்ஸ்டி சீட்ஸு தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் இருக்குது இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிக்ஸ்டி சீட்ஸு தென் பிஜி கோர்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் ஐபி பிஜி கோர்ஸ் எல்லாமே எயிட்டின் சீட்ஸ் தான் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிசைன் என்வாரான்மென்டல் இன்ஜினியரிங் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் தென் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தேர்மல் இன்ஜினியரிங் பிஎல்எஸ்ஐ டிசைன் டோட்டலாக யூஜி சீட்ஸ் மட்டுமே செவன் சீட்ஸ் வந்து யுஜி சீட்ஸ் பிஜி வந்து ஒன் எயிட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு பிஜி சீட்ஸ் இருக்கு இந்த காலேஜோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி படிக்கிறாங்க அதில் வந்து ஆண்கள் மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்களும் பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யுஜியில் ஃபீமேலாக இருக்காங்க பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பேர் அதில் மேல் மட்டுமே நூற்றி பேரும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நூற்றி பேர் வந்து இருக்காங்க இதுவே வந்து வித் அவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி கோர்ஸில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் வந்து வித்தின் த ஸ்டேட்லையும் அவுட் சைட் ஸ்டேட்லேருந்து பதினஞ்சு பேர் தான் படிக்கிறாங்க அதேமாதிரி பிஜிலையும் முந்நூற்றம்பத்தி ரெண்டு பேர்ல மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அவுட் சைட் ஸ்டூடெண்ட்டில் உங்களுக்கு அவுட் ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க தென் அவுட் சைட் கண்ட்ரிலருந்து யாருமே படிக்கல தென் நம்ம கவுன்சிலிங் கட் ஆஃப் பற்றி பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் ரிசர்வேஷனை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் டெஃபனட்டாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக தான் நமக்கு வீடியோக்கு வந்து புதுசாக வராங்களா அவங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் எல்லா விடல இது மாதிரி சொல்கிறோம் தென் ஓப்பன் கேட்டகி பார்த்தா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் பிசி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தென் பிசிஏ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்

உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு ரிமைனிங் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை வந்து வெக்கேஷனல் குரூப்ஸோ அதுங்கள அலங்கிட்டாக இருக்கும் எக்ஸரிஸ்மேன் அது மாதிரி கேட்டகரியில் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் சீட்ஸ் போயிருக்கு தென் அது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபிஃப்டி செவன் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஃபிஃப்டி எயிட் தென் எலக்ட்ரானிக் இன்ட்ரூமென்டேஷனில் ஃபிஃப்டி நைன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒன் சிக்ஸ்டீன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் சாரி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜியில் ஃபிஃப்டி செவன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ஃபிஃப்டி நைன் தென் இன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜியில் ஒன் சிக்ஸ்டீன் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல போயிருக்கு எல்லா சீட்ஸுமே கவுன்சிலிங்கில் ஃபீல்டாகிடுச்சு இதில் வந்து பெண்டிங் எதுவுமே கிடையாது இதில் வந்து பெண்டிங் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒகேஷனல் குரூப்லேயோ தென் வந்து எக்ஸர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது மாதிரி வந்து அது மாதிரி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டாஸில் உங்களுக்கு வந்து அலங்கேட்டாக இருக்கும் தென் ஏன்னா வந்து இங்கே நம்ம சொல்கிறது வந்து கம்ப்ளீட் ஜென்ரல் கவுன்சிலிங் ஓகேங்களா ஜென்ரல் கவுன்சிலிங்ல எவ்வளோ சீட்ஸ் வந்து மூவ் ஆகும் மட்டும் தான் நம்ம இருக்கிறோம் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிருக்கு இங்கே மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா இது கவர்மெண்ட் காலேஜ் அதனால தென் அடுத்து கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்த்துருவோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தென் சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஓசி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் வந்து ஒன் பிசி வந்து 170, MBC 163.5, SC சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ST 138.5, ஒன் தேர்ட்டி போர் பாயிண்ட் ஃபைவ் எஸ் டி ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் பைவ் டோட்டலாக நூற்றி பதினேழு சீட் வந்து போயிருக்கு அதே மாதிரி கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஒன் வரைக்கும் தென் வந்து BC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் தென் எம்பிசி ஒன் எயிட்டி வந்து ஒன் SCA டூ ST ஒன் சீட் எதுவுமே அழகேட்டா டோட்டலா 57 செவன் வந்து கவுன்சில போயிருக்கு அதே மாதிரி எலெக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருக்கு தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிசி ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்பிஎஸ்சி ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ச்சி வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸிஏ வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் எஸ்டி வந்து ஒன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டோட்டலாக ஐம்பத்தி ஏழு சீட் வந்து கவுன்சிலில் போயிருக்கு அதே மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி நைன் வரைக்கும் உங்கள் ஓசியில் இருக்குது அதே மாதிரி பிசிஎம் ஒன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் போயிருக்கு பிசி வந்து ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் தென் எம்பிசி ஒன் எயிட்டி டூ எஸ் எஸ்சி வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டு தென் எஸ்சிஏ ஒன் ஃபிஃப்டி த்ரீ தென் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட்டாவில்ல டோட்டலாக ஐம்பத்தெட்டு சீட்ஸ் வந்து கவுன்சிலில் போயிருக்கு அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி டூ இல்லை ஓசி வந்து போயிருக்கு அதேமாதிரி பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு பிசி வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்சி ஒன் ஃபார்ட்டி எயிட் எஸ்ச்சியே வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் தென் வந்து எஸ்டி வந்து ஒன் நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் தென் டோட்டலாக ஐம்பத்தொம்போது சீட் வந்து கவுன்சிலிங்ல மோ இருக்குது தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பிசி வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் எம்பிசி ஒன் சிக்ஸ்டி எயிட் பி எஸ்ஸி வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் தென் எஸ்சிஏ ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ டோட்டலாக நூற்றி பதினாறு சீட்டு வந்து கவுன்சிலில் இருக்குது தென் அடுத்து இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி நைன் வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருக்கு தென் அதே மாதிரி பிசிஏ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி டூ சாரி தென் எஸ்சி வந்து ஒன் செவன்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் தென் எஸ்சியை வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்டி வந்து ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டோட்டலாக ஐம்பத்தேழு சீட் வந்து கவுன்சிலும் போயிருக்கு தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி டூ தென் பிசி ஒன் சிக்ஸ்டி டூ தென் எம்பிசி ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்சி ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸிஏ ஒன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் எஸ் வந்து ஒன் நாட் ஒன் சாரி ஒன் நாட் ஃபோர் ஓகேங்களா டோட்டலாக ஐம்பத்தொம்போது சீட் வந்து கவுன்சிலும் போயிருக்கு தென் இன் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஓசி வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம் ஒன் ஃபிஃப்டி செவன் பிசி ஒன் செவன்ட்டி ஒன் தென் எம்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எஸ்சி வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்சிஏ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்டி வந்து ஒன் நாட் ஃபோர் டோட்டலாக நூற்றி பதினாறு சீட்டு போயிருக்கு உங்களுக்கு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி தென் இசிஇ இது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பீக்கில் இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீக்கில் இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் தென் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைங்களா இந்த கோர்சஸ்க்கான கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு பிலோ ஒன் எயிட்டிக்கு கீழே போயிருக்கு தென் அதனால் வந்து உங்களுக்கு இன்கேஸ் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் தென் வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபாலோ அப் ஆகும் தென் சி ஏதாவது சிஎஸ்சி இசிஇ தென் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட உங்களுக்கு வந்து ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இந்த விஷயம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வந்து ஆல் பாஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு டென்த்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கை வாங்கியிருப்பாங்க அதனால் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் அடுத்து இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் உங்களுக்கு எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி சிக்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக கிராஜுவேஷன் ஆகிருக்கிறாங்க யூஜியில் அதே மாதிரி பிஜிலையும் ஒன் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் ஆகிடறாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஜாயின் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகிறாங்க அது மாதிரி ப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸில் லாஸ்ட் இயரில் ஃபோர் ஃபிஃப்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎஸ்எஸ் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பிஜியில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸாக இருக்கிறாங்க எயிட் நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற பண்ணுறாங்க இங்கே ஆவரேஜ் சாலரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஆவரேஜ் சாலரியா இருக்குது தேன் அது பிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆவரேஜ் சாலரியா இருக்குது அதனால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்டு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லாம் பண்ணித்தரதுனால இங்கே சேலரி நல்லா வந்து ஹை சாலரியில் பண்ணித்தராங்க தென் நம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் தான் எல்லோரும் எதிர்பார்க்கறது இங்கே வந்து பிஇபிடெக் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கூட இல்லை ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு ஓகேங்களா அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஏமா இருக்குது அதே மாதிரி எம்இ கோர்சஸ் அதாவது எம்இ எம் டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி நூற்றி பத்து ரூபா ஓகேங்களா த்ரூ கேட்டு ட்ரான்செக்ட் மூலிமா வந்தால் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்னால இங்கே மேனேஜ்மெண்ட் சீட் கிடையாது ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் தென் அதே மாதிரி இங்கே ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் வெஜ்ஜு மட்டும்தான் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பர் மந்த்து ரூம் ரெண்ட் பதினேழு ரூபா கீழே மாதத்துக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் நாற்பத்திரண்டு ரூபா காஷ் அண்ட் டெபாசிட் வந்து ஐயாயிரம் ரூபா தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அட்மிஷன் ஃபீஸ் இரநூறுவா தென் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையவே கிடையாது தென் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்குது இல்லைங்களா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் பட் ஆனால் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லை லைப்ரரி அதாவது புக்ஸ் ஜேர்னல் சீஸ் ஹோசஸ் மட்டுமே உங்களுக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன் கம்பேர்ட் டு சம் அதர் காலேஜஸ் தென் எக்யூப்மெண்ட் சாஃப்ட்வேர் லபார்டரிஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி எயிட் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ஸ் மட்டுமே சிக்ஸ் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே இங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஃபோர் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி செமினார் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா டோல் லேக்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு நார்மலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே கண்டெக்ட் பண்ணுறாங்க என்ன இங்கே எல்லா ப்ரைவேட் காலேஜில் நல்ல ஒரு பம்மடமாக கண்டக்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து செலவுகள் அதிகமாக தெரியும் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு செலவுகள் குறிப்பிட்ட லெவல் மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக தெரியுது அதனால் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம கிட்டே இருந்தால் இருக்குது இங்கே வந்து கரிக்குலர்லேயே நல்லாவே எல்லாமே பண்ணித்தராங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு 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 கேட்டகரி இருக்கிறதுனால நீங்கள் ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது இங்கே தான் கண்டக்ட் பண்ணால ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதனால் இந்த காலேஜில் நீங்கள் தாராளமாக நான் கவர்மெண்ட் காலேஜ் போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் ரீஜனல் கேம்பஸ் சில இதில் அங்கங்கே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு கம்மியாக இருக்கலாம் பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மெயின் கேம்பஸ் கிட்ட மெயின் கேம்பஸ்ஸு அதனால் வந்து டெஃபினட்டாக இங்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அதனால் இங்கே ஹை கட் ஆஃப் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இதை தான் இருக்கும் உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் பார்த்துக்கிட்டு நீங்கள் இன் கேஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சீட் கிடைக்கலனா கூட அடுத்தடுத்த சீட் வந்து இங்கே தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன் கேஸ் வந்து இங்கே சிஎஸ்சி ஆசைப்படுறீங்க சிஎஸ்சி கிடைக்கல அப்படி இல்லைனா நீங்கள் மெக்கானிக்கல் இல்லை சிவில் கூட இங்கே தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் மேற்கொண்டு உங்களை ஏதாச்சும் காலேஜை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கான்பாக்ஸில் கம்பெனி பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒருத்தோட ஒன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ